கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூகா எழுதின விசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் லூகா பதிமூன்று பதினெட்டு லூக் தேர்ட்டீன் எயிட்டீன் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது அதை எதற்கு ஒப்பிடுவேன் அதாவது கத்தராகி இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு பூமி கெடுத்த காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறாரு தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எதுக்கு ஒப்பாயிருக்கு எதற்கு நான் ஒப்பிடுவேன் இப்போ அடுத்து வரப்போகிற வசனங்கள் நம்ம பார்க்க போயிடும் எப்படி ஒரு கடுகு விதையை எடுத்து ஒரு சின்ன விதையாக இருந்தாலும் அது எப்படி பெரிய மரமாக வருதுன்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறார் அப்போ கத்தராயி இயேசு கிறிஸ்து நமக்கு பரலோக காரியங்களை குறித்து சொல்லி கொடுக்கும்போது அதை நாம் புரிந்து கொள்ளும் வகையில் நமக்கு எளிமையான முறையில் கற்றுக் கொடுக்கிறார் இப்போ நீங்கள் யோவான் மூணாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் நிக்கதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுகர் வராரு இவர் யார் போதகர்களுக்கு போதிக்கூடிய போதகர் நிக்கதேமு வந்து சாதாரண இல்லை அவர் போதகர்களுக்கே போதிக்கக்கூடியவர் அவர்கிட்ட கத்ரா என்ன சொல்கிறாரு நீ ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் எங்கே தேவனுடைய ராஜ்யம் அந்த ராஜ்யம் எதற்கொப்பாக இருக்குங்க சொல்லிக் கொடுக்குறாரு இப்போ அது எப்படி பறக்க முடியும் அப்படின்னு கேட்கோன்னே யார் போதகர்களுக்கு போதிக்கிற நிற்கதேமு கேட்குறாரு அண்டவரே நான் இவ்வளோ பெரியால் ஆகிட்டேன் எப்படி இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டேன் நான் எப்படி எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே போய் மறுபடியும் வர முடியும் அப்போ என்ன அவருடைய சிந்தை மனுஷரீகமாக இருக்கிறத பார்க்கணும் அப்போ அவருக்கு அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு உனக்கு காற்று எங்கேருந்து வருதுன்னு தெரியாது காற்று எங்கே போகுதுன்னு தெரியாது ஆனால் காற்றினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை உன்னால் பார்க்க முடியும் அதாவது காற்றை காண முடியாது காற்று ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம எப்படின்னு பார்க்க முடியாது ஆனால் அதனுடைய விளைவை பார்க்க முடியும் அப்போ ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு உனக்கு நான் பூலோகத்துக்கு அடுத்த காரியம் நீ பார்க்குற காற்று அதையே உன்னால் புரிஞ்சு கொள்ள முடியாது நீ காணாத பரலோக ராஜ்யத்தை குறித்து நான் சொன்னால் உனக்கு என்ன புரியும் நீங்கள் மார்க் நாலாவது அதிகாரம் முப்பதாவதுன்னு சொல்லும்போது பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய இராச்சியத்தை எதற்கோப்பிடுவோம் அல்லது எந்த ஓமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம் உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் எப்படி திருஷ்டாந்தப்படுத்துவேன் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குறாரு என்ன சொல்லலைன்னா ஏ நான் பரலோகத்துலேருந்து வந்தவன் நான் தேவனுக்கு எடுத்தவன் உங்களுக்கெல்லாம் புரியாதுடா எப்படி உங்களுக்கெல்லாம் புரியாது அப்படின்னு விடலை ஆண்டவர் ஆண்டவருடைய காரியம் என்னன்னா நீங்கள் ஆரம்பத்துல நாம் தேவனை எவ்வளவாய் அறிந்து கொள்ள முடியும் அவரோடு எப்படி நம்ம உறவில் வாழ முடியும் என்பதற்கு தன்னுடைய ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து நாம் லெகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் போதிக்கக்கூடியவராய் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து இருந்தார் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது இப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ஊழியம் செய்கிற நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவைப் போல எளிதான முறையில் நாம் மற்றவர்களுக்கு தேவனுடைய காரியங்களை போதிக்கக்கூடியவளாக இருக்கணும் எப்படி இப்போ இயேசு கிறிஸ்து வந்து சொன்ன எல்லாமே பாருங்கள் ஓமானம் பாருங்கள் வானத்தை பாரு பறவையை பாரு பாரு கலப்பையை பாரு விதையை பாரு தோட்டத்தை பாரு மரத்தை பாரு கனியை பார் எல்லாமே பாருங்கள் ஆகாயத்தை பறவை எல்லாமே நாம் காணக்கூடிய காரியங்கள் நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய காரியங்களை எடுத்து மிக தெளிவாக ஆழமான தேவனுடைய காரியங்களை குறித்து போதித்து கொடுத்தார் எல்லாமே நம்ம அன்றாட நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய காரியங்கள் சாப்பாடாக இருக்கட்டும் இல்லை அவங்க செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவர்கள் லெகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் அவங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணார் அப்போ அவரை பின்பற்றி வாழ்கிற நம்மளும் எப்படி இருக்கணும்னா மற்றவர்கள் எளிதாய் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் போதிக்கணும் அதனால தான் நான் தமிழ் பேசும்போதே நடைமுறை தமிழில் பேசுகிறன ஒழிய புரிந்து கொள்ள முடியாத இலக்கிய தமிழில் பேசுகிறதில்ல என்ன காரணம் இப்போ கிறிஸ்து இருந்தார்னா கர்த்தர் உங்களை கடந்து போகையில் அப்படின்னு சொல்லுவார் இல்லை ஏன்னா இப்போ நிறைய பேர் என்னென்னா நீங்கள் இப்போ இது பண்ணும்போது நார்மலாக பேசுவாங்க பிரசங்க மேடையில் போனதும் அவங்க பேசுகிறது வந்து வேறு ஒரு ப இதாக இருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷில் பேசும்போது நார்மலாக பேசுவாங்க ஜோம் பண்ண சொன்னால் கிங் ஜேம்ஸ் வெர்ஷியனில் தான் ஜோம் பண்ணுவாங்க ஓ தி தாய் தாவ் அப்படி தான் பேசுவாங்க ஆனால் வன் நடைமுறையில் பேச மாட்டாங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் நடைமுறையில் மற்றவர்களுக்கு எளிதாய் புரியக்கூடிய வரகையில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதிக்கக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும் வல்லப்பிதாவே இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நின்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆமாண்டவரே மற்றவர்களுக்கு தேவனுடைய காரியங்களையும் தேவனை குறித்த காரியங்களையும் எளிதான முறையில் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் போதிக்கக்கூடிய மக்களாய் இருக்கக்கூடிய ஒரு கிருபையில் வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மண்ணாவில் சந்திப்போம்